ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்தது இல்லை இல்லையா, ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து பிஎம்எஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த ஒரு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, பிஎம்எஸ்னால் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்டை, ட்ரேடிங் அக்கௌண்ட்டை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க இந்த சென்ஸ் செபி ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். ஓகேங்களா, இவங்க தான் உங்கள் சார்பில் ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேடுன்னு உடனே இன்ட்ராடேக்கு போகாதீங்க, இது இன்ட்ராடே கிடையாது, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போது இது யார் பண்ணுறா, நீங்கள் என்ன பண்ணணும், இதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. எதில் ஓப்பன் பண்ணணும்னா, மோத்திலால் ஆஸ்வாலில் ஓப்பன் பண்ணணும். நான் ஆக்சுவலாக மற்ற ப்ரோக்கர்ஸ் கிட்டே பேசிகிட்ருக்கேன், சப் ப்ரோக்கர்ஸ் கம்பெனிஸ் கிட்டலாம். ஸோ அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போகலாம். ஏன்னா இது வந்து பிஎம்எஸ்ங்கிறது, ஒருத்தர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் தனியாக பண்ணி ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் மூலியமாக ஆட்டோ ட்ரேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ஒரு தடவை அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் ஆர்டர் பிளேஸ் ஆகிடும், பை அண்ட் செல் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தடவையும் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோட உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு மோத்திலால் ஆஸ்வாலில் மட்டும்தான் நான் பார்ட்னர்ஷிப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் மற்ற ப்ரோக்கர்ஸ் கிட்ட நான் பண்ணலை. பண்ண பிறகு நான் அவங்களுக்குலாம் சொல்கிறேன், இப்போதைக்கு மோத்திலால் ஆஸ்வால் மூலியமாக பண்ணலாம். அதனால தான் நான் அது ப்ரீமியம் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி நான் போய் பிரித்து வச்சுருந்தது. ஓகேங்களா, இப்போது இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு பார்த்துருவோமா. உங்ககிட்ட பணம் இருக்க ஆனால் ட்ரேட் பண்ண தெரியாது, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு செட் ஆகும். நம்பர் டூ, பணம் இருக்க ட்ரேட் பண்ணவும் தெரியும் ஆனால் எனக்கு டைம் இல்லை, நான் வேறு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேறு இன்கம் இருக்குது, நான் அதை பார்த்துட்ருக்கேன், இது எனக்கு அடிஷ்னல் இன்கம் தான் ஆனால் ட்ரேட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது, ஸோ நான் அக்கௌண்ட்டு வச்சு நான் ட்ரேட் பண்ண முடியல, அதுக்கு பதிலாக நான் உங்களைக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பேருக்கும் நல்லா சூட் ஆகும். நான் சொல்கிறது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு சார்பில் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ என்ன மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் வெல் நோன் கம்பெனிஸில் தான் எடுப்பாங்க. இந்த HDFC, டாடா ஸ்டீலு, டாடா மோட்டார்ஸு, இந்த மாதிரி மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 50-50 இருக்கிற லிஸ்ட்லேருந்து தான் அதிகமாக எடுக்கிறாங்க, அதுலேருந்து தான் ட்ரேட் பண்ணுறாங்க, அதுலேருந்து தான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் தான். ஓகே, ஸோ இதோட மினிமம் மார்ஜின் என்ன உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 lakhs இருந்ததுன்னா பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் 2 lakhs கொடுத்து நீங்கள் இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் வருது அப்படிங்கிற குவஸ்டின் வருமா. ஓகே, ஸோ இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு மார்ஜின் அமௌண்ட் அந்த 2 lakhs வைக்கிறீங்க. அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா, மோத்திலால் ஹாஸ்பிட்டலில் எங்களோட பிரான்ச்சுக்கு கீழே ஓப்பன் பண்ணிப்பீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது அக்ரிமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். நீங்களும் உங்களுக்கும் அந்த செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ், ஏன் நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் உங்ககிட்ட நேரம் வந்திருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ என்னால் செபியில் மூலியமா நான் ரீசர்ச் அட்வைஸ் அனலைஸோ ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தெரிஞ்சதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் சொல்ல முடியுமே தவிர, பர்சனலாக ஒரு அட்வைஸராக என்னால் கொடுக்க முடியாது. அதுக்கு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவங்க கூட தான் நான் இப்போ உங்களுக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கம்பெனி உங்களுக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த கம்பெனி கூட தான் நீங்கள் அக்ரிமெண்ட் போடுவீங்க. அவங்க ஆட்டோமேட்டடாக பண்ணுவாங்கங்கிறதுனால ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, அவங்க பார்த்துப்பாங்க, உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஓகே, இப்போ ஃபீஸ் என்ன, இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு இல்லைனா மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2% வாங்குவாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் 100,000 ரூபாய் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 ருபீஸ் ப்ளஸ் ஒரு 3,000 ரவுண்டாக வச்சுக்கோங்களேன் ஜிஎஸ்டியோட சேர்த்து. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க சார்ஜ் பண்ண போகிறது, வேறு எதுவும் அடிஷ்னல் சார்ஜ் கிடையாது. மீதி எல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ணால் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்லாம் என்ன வருமோ அந்த ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் தான். ஓகேங்களா, நான் ஆக்சுவலாக நிறையா கம்பெனிஸ் கிட்டே போனேன், எல்லாருமே வந்து 5%, 10%, சரி அது பெர்சன்டேஜ் கூட எனக்கு பெருசாக இல்லை. மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோமோ, அதாவது நமக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்தில் கமிஷன் தான் கேட்டாங்க எங்களை. ஸோ எனக்கு என்னமோ அது திருப்தியாக இல்லை.
ஓகேங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பிஸ்னஸில் நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதுக்கான ஃபீஸை தான் நான் வாங்கணும்னு நினைப்பேன், அதுக்கான சார்ஜை தான் நான் போடணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி எந்த கம்பெனி போடுவாங்க, என்ன எந்த கம்பெனி அப்படி பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க தேட சொல்லும், எனக்கு கிடைச்ச கம்பெனி தான் நான் இப்போ டைப் பண்ணி வச்சுருக்கிறது. அவங்க கூட தான் உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுவோம். இப்போதைக்கு மோத்திலால் ஒஸ்வாலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா மோத்திலால் ஒஸ்வால் தான் எனக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஆட்டோ ட்ரேடிங்னுட்டு. அப்போ அந்த சாஃப்ட்வேரோ அந்த அவங்களுடைய அந்த கம்பெனி சாஃப்ட்வேர் கூட உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகும். ஸோ அது எல்லாருக்கும் லிங்க் ஆகாது இல்லையா? இப்போ நான் மற்ற புரோக்கர் சப் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை ஃபைவ் பைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அங்கே அப்ரூவ் கொடுக்கல. கொடுத்தா தான் அவங்களுடைய சாஃப்ட் உங்கள் அக்கௌண்ட்டை தூக்கி நான் அவங்களோட லிங்க் பண்ண முடியும். ஓகே, அப்போ அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ என்னால் பண்ண முடியாதாங்கிற கேள்வி வரும். பண்ணலாம், நீங்களும் ட்ரேட் பண்ணலாம், அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் என்ன மார்ஜின் வச்சுருக்கீங்களோ அந்த மார்ஜினுக்கு மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த மார்ஜினில் நீங்கள் கை வைக்கக்கூடாது, வைக்கவும் முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க ரொட்டேஷனில் ஓட்டிகிட்டே தான் இருப்பாங்க, அவங்க ட்ரேடிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஆட்டோ ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ரிட்டர்ன்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். மினிமம் அப்படின்ட்டு நான் ஒரு 3 இயர்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததில் மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% எடுத்திருக்காங்க இயர்லி. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 32 point ரேஞ்ச் வருது. ஓகேங்களா? ஆனால் ஆவரேஜ் 35 வச்சுக்கோங்களேன். இதுதான் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸ், இயர்லி ரிட்டர்ன்ஸ், மந்த்லி இல்லை. கண்டிப்பாக இதில் எல்லாருமே ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இது விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி, ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் கம்மி அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுவீங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சிலர்கிட்ட, எங்கள் கஸ்டமர் கிட்ட எஸ்பெஷலாக குரூப்பில் இருக்க சொல்லி சொல்லியிருக்கேன், ஒரு சில விஷயங்கள் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னுட்டு ஞாபகம் இருந்திருக்கும். என்னென்னா ஒரு செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸருக்கு இவ்வளவு தான் கஸ்டமருக்கு லாபம் கொடுக்கணும் அதிகபட்சம் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்டு. அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுபடி தான் நடந்துப்பாங்க. இட் இஸ் எ லீகல் ப்ராசஸ், லீகலாக தான் நடந்துக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிஎம்எஸ்ல இந்த 2 லட்ச ரூபா மினிமம் மார்ஜின்ல என்னன்றது தெரிஞ்சிச்சு. இப்போ இதுவே மார்ஜின் மாறுது அப்படின்னா உங்களுக்கான ஃபண்ட்லாம் மாறும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மார்ஜின் மாறும், ரிட்டர்ன்ஸ் எல்லாமே மாறும். ஏன்னா நீங்கள் மார்ஜின் உங்களுக்கு அதிகம் இல்லையா, அப்போ உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டி எல்லாமே மாறுது, அப்போ ப்ராஃபிட்டும் மாறும், ஐ மீன் அதிகமாகும் ப்ராஃபிட்டும். ஈக்விட்டி இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது கம்பல்சரி. இருந்தாலும் இனிய வரையும் அவங்க லாஸ் பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட சொல்ல சொல்றது இது, ஈக்விட்டி இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறத உங்கள் மைண்டில் பதிய வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ஆர்ஐலாம் பண்ண முடியுமா அப்படின்னா என்ஆர்ஐயும் பண்ணலாம், ஆனால் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிறதுனால உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாது, ஆஃப்லைன் தான். உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் ஃபார்மை உங்களுக்கு மெயில் பண்ணுவோம், இல்லை முடிஞ்சால் கொரியர் போஸ்ட் அனுப்புவோம். நீங்கள் அதை டவுன்லோடோ இல்லை பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு அதை எங்களுக்கு போஸ்ட் அனுப்பணும். அப்படி தான் ப்ராசஸ் ஆகும். ஆன்லைனில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகாது. இல்லை எனக்கு ஆன்லைனில் தான் வேணும் அப்படின்னா, இந்தியாவில் உங்களுக்கு யாராவது மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி கொலீக்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி நெய்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க பேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அவங்க சார்பில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அக்ரிமெண்ட் எல்லாமே அவங்க சார்பில் தான் போடுவாங்க, உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யார் அந்த அளவுக்கு க்ளோஸ் நெய்பர்னு பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது மோத்திலால் ஒஸ்வால் 2 லட்ச ரூபா ப்ரீமியம் இவங்க தான் பண்ண முடியுமா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாச்சே நான் எப்படி பண்ணுறது? நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்ஜின் வந்து 10,000 மந்த்லி பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மாதம் மாதம் 10,000 ரூபாய் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும், ஆல்மோஸ்ட் 20 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா லம்சமாக உங்ககிட்ட 2 லேக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மோத்திலால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் மாதம் 10,000 ரூபாய் போடுவீங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன ஷேர் வாங்கணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது 5 பைசாவோ இல்லை மொத்தத்தில் யார் உங்களுக்கு யார் அசைன் ஆகிறாங்களோ அந்த பர்சன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த 10,000 ட்ரேட் பண்ணுறது கஷ்டம், அதையும் வேறு யாராவது தான் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், மோஸ்ட்லி முடியாது. ஏன்னா நாங்கள் போய் ஒவ்வொருத்தருக்கும் லாகின்லாம் பண்ணி பண்ண முடியாது, அதுக்கு அக்ரிமெண்ட் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஏன்னா அதுக்கு பிஎம்எஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ நான் சொன்னது இந்த 10,000ங்கிறது பிஎம்எஸில் வராது, ஆனால்
மார்ஜின் அமௌண்ட்டு மாதம் 10,000 பண்ணுறவங்களுக்கும் தனியாக வீடியோ போட வேண்டாங்கிறதுனால நான் ஒரே விஷயமாக சொல்கிறேன், புரியுதுங்களா? இது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், சேஃபஸ்ட் ரிட்டர்னாக கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவங்க இந்த பிஎம்எஸில் அவங்க எடுக்கிற பணம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன முக்கியமான ஒரு வெல் நோன் கம்பெனிஸ் தான். அது இல்லாமல் சின்ன கம்பெனிஸோ இல்லை ஏதாவது ஒரு கேள்விப்படாத கம்பெனிஸாக இருந்ததுன்னா அதை ஏன் அந்த கம்பெனி எடுத்தோங்கிறதுக்கான காரணமும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது மாதம் மாதம் உங்களுக்கு ட்ரேடிங் ரிப்போர்ட் தனியாகவே வரும், ஓகேங்களா? இப்போ பிஎம்எஸ்க்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், உடனே நடுவில் நடந்ததை 10,000 ரூபாவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பிஎம்எஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன். இதில் அவங்க மாதம் மாதம் என்னென்ன ட்ரேட் பண்ணோம், மார்ச் மாதம் என்ன ட்ரேட் பண்ணோங்கிறத ஏப்ரல் மாதம் ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க, ஏப்ரல் மாதம் என்ன பண்ணோங்கிறத மே மாதம் கொடுத்துருவாங்க, எதுக்காக அந்த ஷேரை எடுத்தோம் அதோட டீட்டெயில் ரிப்போர்ட்டு போட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இமெயிலில் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டில் வரும். இது இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் அவங்க ட்ரேட் நடக்குது, ஆட்டோ ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறதுனால, அவங்க இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணாங்களா இல்லையா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்தாங்களா இல்லை ஷேர் ஏதாவது போட்டாங்களா, எக்ஸ்ட்ரா பைசா இருக்கா, என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் உங்கள் ஃபோன் ஆப் மூலியமாக உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாகவே பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குது, ஓகேங்களா? அந்த 5 lakhsில் நான் 2 lakhs தான் நான் பிஎம்எஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், மீதி 3 lakhs இருக்குன்னா அந்த 3 lakhsக்கு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம், நானே பர்சனலாக பண்ணிக்கலாம். அந்த 2 lakhsக்கு தான் அவங்கக்கிட்ட நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன்னா அந்த 2 lakhsக்கு மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரி, இது அக்ரிமெண்ட்டுக்கு ஏதாவது லீஸ் பீரியடு டியூரேஷன் இருக்கா, இதுக்கப்புறம் நான் பண்ண முடியாதா, எமர்ஜென்சி நான் எடுத்துக்கலாமா, அதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. நான் அது எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிட்டேன், என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப் ஃபேவராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபேவராக அவங்கக்கிட்ட நான் பேசி எடுத்துட்டேன். இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது யாருமே, மினிமம் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கம்பல்சரி கொடுத்தாங்க, இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி வாங்கிட்டேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஃபண்டு வேணும், அவசரம் இருக்குது, எனக்கு அந்த பணம் தேவை இருக்குது அப்படின்னா, லாப பணம் மட்டும் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் மார்ஜின் ஒரு 2 lakhs பண்ணுறீங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த பணம் உங்களுக்கு சப்போஸ் தேவை இருக்குன்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இமெயிலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாலோ குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இமெயில் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபண்டுக்கான ட்ரேடிங் அதுவே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நீங்கள் சொல்கிறதுக்கு அக்கௌண்ட்டில் பணமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது ஷேராக இருந்ததுன்னா உடனே வித் அங்கே வரணும், டைம் ஆகும், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க உங்களுக்கு எவ்வளோ லாபம் கொடுக்க போகிறாங்கங்கிற கணக்கை நான் பார்த்தாகணும், ஓகேங்களா? நீங்கள் குறுக்கில் வந்து இதை உடனே எடுத்துருங்கன்னிட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு அவங்க கணக்கு சொல்லணும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கொடுத்தேன்னுட்டு, அதனால் டக்குன்னு எடுத்துகிட்டு வெளியே போக மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு தான் அவங்க வெளியே வரதுக்கு உங்களை ஃப்ரீ பண்ண பார்ப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரையும் ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் மார்ஜின் வைக்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கிளியராக பண்ணுங்கள், மைண்டை அலப்பாய விடாதீங்க, தெளிவாக பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.